வணக்கம். கோரிக்கைகளை அரசிடம் கேட்டு பெற வேண்டும் என்று பள்ளிக்கல்வி இயக்கம் சார்பில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் ஆசிரியர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்து பேசினார். புதுவை அரசின் பள்ளிக்கல்வி இயக்கம் சார்பில் ஆசிரியர் தின விழா தமிழ் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. பள்ளிக்கல்வி இயக்குநர் வல்லவன் வரவேற்று பேசிய விழாவிற்கு அமைச்சர் தியாகராஜன் தலைமை தாங்கி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களை கௌரவித்தார். தொடர்ந்து கல்வித்துறை செயலர் ராகேஷ் சந்திரா வாழ்த்து பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி பேசுகையில், புதுவையில் எளிதாக கல்வி கிடைக்க வேண்டும், அதுவும் தரமானதாக இருக்க வேண்டும் என்பதே அரசின் எண்ணம். எனவே அதற்கேற்றவாறு கற்பித்தல் இருக்க வேண்டும் என்பதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும், மாணவர்களுக்கு கல்வியை போதிப்பதில் மட்டுமின்றி நல்ல வழிகாட்டுதலிலும் எல்லா ஆசிரியர்களும் நல்ல ஆசிரியர்கள்தான். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தங்கள் கோரிக்கைகளை அரசிடம் வலியுறுத்தி கேட்டு பெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். மேலும் தன்னையோ அமைச்சரையோ சந்தித்து கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும், அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும், புதுவை அரசால் எல்லாவற்றையும் உடனடியாக செய்ய முடியாது, மத்திய அரசை கேட்டு செய்ய வேண்டிய நிலை உள்ளதால் காலதாமதம் ஆகிறது என்றார். தொடர்ந்து ஆசிரியர்கள் மீது அரசுக்கு தனி மரியாதை உள்ளதாகவும், காலி பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், நிதி நெருக்கடி உள்ள நிலையிலும் மாணவர்களுக்கான திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும், புதுவை மாநிலம் நல்ல கல்வி கொடுக்கும் மாநிலமாக திகழ வேண்டும் என்று பேசினார். விழாவில் இணை இயக்குநர் கிருஷ்ணராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அன்னை தெரேசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்ற ஆயுர்வேதா, சித்தா மற்றும் ஹோமியோபதி பட்டய படிப்பு பிரிவுகள் துவக்கும் விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று பிரிவுகளை துவக்கி வைத்து சேர்க்கை ஆணையை வழங்கினார். புதுவை அரசு அன்னை தெரேசா சுகாதார கல்வி அறிவியல் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி ஆகிய பட்டய படிப்பு பிரிவுகளின் துவக்கு விழா கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது. கல்லூரி புல முதன்மையர் மருத்துவர் முரளி வரவேற்று பேசிய விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்திட, சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பட்டய படிப்பு பிரிவுகளை துவக்கி வைத்து சேர்க்கை ஆணையினை வழங்கி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து நிறுவனத்தின் துணைத் தலைவரும் தலைமைச் செயலருமான சேட்டன் வி ஷாங்கி, அரசு செயலர் ராகேஷ் சந்திரா, நலவழித்துறை இயக்குநர் டாக்டர் ராமன், இந்திய முறை மருத்துவம் மற்றும் ஹோமியோபதியின் இயக்குநர் மருத்துவர் பாலாஜி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவின் நிறைவில் மருந்தியல் துறையின் முதல்வர் முனைவர் கோபால் நன்றி கூறிட நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே முடிந்தது. புதுவையில் நூதன முறையில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட லாரியை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்து விளியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். புதுவையில் மணல் திருட்டு நடந்து வருவதை தடுக்கும் பொருட்டு விளியனூர் வருவாய் அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர். மேலும் தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவால் மணல் கடத்தலை தடுக்க போலீசார் மற்றும் வருவாய் அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதன்படி நேற்று 4ஆம் தேதி மாலை விளியனூரை அடுத்த பத்துக்கண்ணு பகுதியில் வந்த லாரியை துணை தாசில்தார் பிருத்திவி தலைமையில் அதிகாரிகள் மடக்கி பிடித்து சோதனையிட்ட பொழுது மேற்பரப்பில் கருங்கல் ஜல்லி பவுடர் கடத்தல் மணல் வெளியே தெரியாதபடி தூவியிருந்தது. உடனே நூதன முறையில் மணல் திருட்டு செய்த லாரியை பறிமுதல் செய்த வருவாய்த்துறை அதிகாரிகள் லாரியை விளியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மேலும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுவை அரசு சார்பில் நடந்த கப்பலோட்டிய தமிழன் வ உ சிதம்பரனாரின் பிறந்த நாள் விழாவில் அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கப்பலோட்டிய தமிழன் வ உ சிதம்பரனாரின் 141வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு சட்டசபை எதிரில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு மற்றும் வாரிய தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதுபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் தலைமையில் துணைத் தலைவர் தேவதாஸ், எஸ்சி பிரிவு தலைவர் வீரமுத்து மற்றும் நிர்வாகிகளும், புதிய நீதி கட்சி சார்பில் அதன் தலைவர் பொன்னுரங்கம் மற்றும் நிர்வாகிகளும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோன்று வஉசி இளைஞர் பேரவை சார்பில் அதன் நிறுவனர் மதிவாணன் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் முன்னாள் கல்வி அமைச்சர் ரேணுகா அப்பாதுரை, ஓய்வு பெற்ற அரசு சார்பு செயலர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மற்றும் அனைவருக்கும் இனிப்பு வழங்கினர். புதுவை வர்த்தக சபை முக்கிய பிரமுகரும் ராகவேந்திராஜ் வளரி உரிமையாளருமான வேல்முருகன் பிறந்தநாள் விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தார். புதுவை வர்த்தக சபை முக்கிய பிரமுகரும் ராகவேந்திராஜ் வல்லரி உரிமையாளருமான வேல்முருகன் தனது பிறந்த நாளை குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடினார். பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்த வேல்முருகனுக்கு வர்த்தக சபை தலைவர் செண்பகராஜன்,
செயலாளர் தனியாச்சலம் ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். அவரைத் தொடர்ந்து வர்த்தக சபை பொருளாளர் மணி எலக்ட்ரானிக்ஸ் குணா, தனலட்சுமி ஹோட்டல் உரிமையாளர் சுதாகர், சிவசங்கரன், ராஜா, வெங்கடேசன், உதயகுமார், தேவா, ஞானம், சாமிநாதன் உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் ஹெச் ஆர் பாஸ்கரின் உணவே மருந்து என்ற புத்தகம் விநியோகிக்கப்பட்டது. புதுவை குருசுகுப்பம் NKC அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்த ஆசிரியர் தின விழாவில் நாட்டு நலப்பணித் திட்டம் சார்பில் ஆசிரியைகள் கௌரவிக்கப்பட்டனர். புதுவை குருசுகுப்பம் NKC அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் விழா ஆசிரியர் தின விழாவாக பள்ளி துணை முதல்வர் ராமலிங்கம் தலைமையில் தலைமை ஆசிரியர் தயாளன் முன்னிலையில் நடைபெற்றது. விரிவுரையாளர் அமுதா வரவேற்று பேசிய விழாவில் பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு பரிசுத் தொகை வழங்கப்பட்டது மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் ஆசிரியைகள் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து +2 மாணவிகள் கவிதைகள் கட்டுரைகள் மூலம் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறி அதனை ஏற்று ஆசிரியர்கள் ஏற்புரை வழங்கினர். விழாவில் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை ஜிப்மரில் பாதுகாப்பான ஊசி நடைமுறைகள் பற்றிய சிறப்பு மையத்தை இயக்குநர் டாக்டர் ரவிக்குமார் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் சிறந்த நடைமுறைகளை பயன்படுத்தி அனைத்து நோயாளிகளுக்கும் பாதுகாப்பான ஊசியை உறுதி செய்யும் வகையில் இந்தியாவிலேயே 2வதாக சிறப்பு மையம் அமைக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. ஜிப்மர் வெளிநோயாளர் துறை வளாகத்தில் அமைக்கப்பட்ட இந்த சிறப்பு மையத்தை ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் ரவிக்குமார் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். மருத்துவ கண்காணிப்பாளர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் மூத்த ஆசிரிய உறுப்பினர்கள் சுகாதாரத்துறை செயலர் ராகேஷ் சந்திரா, இயக்குநர் டாக்டர் கே வி ராமன், சுகாதார மைய இயக்குநர் சௌரிராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த மையத்தின் மூலம் ஊசி போடும் உத்திகள் மற்றும் நடைமுறை அம்சங்கள் பயிற்சி மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் அளிக்கப்பட உள்ளது. புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற அன்னை தெரேசா நினைவு நாள் நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி மலரஞ்சலி செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அன்னை தெரேசா நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு கொக்கு பூங்கா அருகே உள்ள அன்னை தெரேசா சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு, லூயி கண்ணையா மற்றும் பலர் மலரஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அலுவலர்கள் செய்திருந்தனர். புதுவை வில்லியனூர் முத்தால வாழியம்மன் கோவிலில் அம்மன் சிலை அகற்றப்பட்டதை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் தலைமையில் போராட்டம் நடந்த நிலையில் சிலை உடைக்கப்பட்டிருப்பதால் பதற்றம் நிலவுகிறது. புதுவை வில்லியனூர் மேலண்டை வீதியில் அமைந்துள்ள முத்தால வாழியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வரும் 15ஆம் தேதி நடைபெற உள்ளதால் இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வரும் நிலையில் நேற்று 4ஆம் தேதி கோவிலில் இருந்த சிமெண்ட் சிலைகள் அகற்றப்பட்டு கற்சிலைகள் அமைக்கும் பணி நடைபெற்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பினர் சிமெண்ட் சிலைகள் அகற்றப்பட்டதை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த இந்து அறநிலையத்துறை ஆணையர் மோகன்தாஸ், தாசில்தார் யஷ்வந்தையா, தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் SP வைரவசாமி மற்றும் போலீசார் சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்நிலையில் கோவிலில் பிரதிஷ்டை செய்ய வைக்கப்பட்டிருந்த கருங்கல் சிலையை மர்ம நபர்கள் உடைத்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன், வன்னியர் குடும்ப ஒருங்கிணைப்பு தலைவர் துளசிதாசன் ஆகியோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தில் திரண்டு கற்சிலையை உடைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படியும் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அப்போது இந்து அறநிலையத்துறை ஆணையர் பிரச்சினை குறித்து முதல்வரிடம் தெரிவிக்கப்படும் என்றும் கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அதுவரை இரு தரப்பினரும் அமைதி காக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து இரு தரப்பினரும் கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் அங்கு பதற்றம் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவை சுகாதார ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவமனை மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைகளில் வெளிநடப்பு போராட்டம் நடத்தினர். புதுவை சுகாதார ஊழியர்கள் நோயாளி கவனிப்பு படியை நிலுவைத் தொகையுடன் உடனே வழங்கிட வேண்டும், அனைத்து பிரிவு பதவிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும், ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும், விடுபட்ட ஊழியர்களுக்கு ACP மற்றும் MACP-னை உடனே வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு பொது மருத்துவமனை, மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை உள்ளிட்ட அனைத்து மருத்துவமனைகளிலும் பணிகளை புறக்கணித்து 2 மணி நேரம் வெளிநடப்பு போராட்டம் நடத்தினர். இளங்கோ தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் பாலமோகனன், பாக்கியவதி, கலைச்செல்வன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று கண்டன உரையாற்றினர். மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி வாயிற்கூட்டம், கோரிக்கை விளக்க பிரச்சாரம், தர்ணா என பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் தற்போது வெளிநடப்பு போராட்டம் நடத்தியுள்ளனர். புதுவை ஆண்டியார் பாளையத்தில் சட்டப்பணிகள் ஆணையம் சார்பில் நடந்த சட்ட விழிப்புணர்வு முகாமில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சட்ட விழிப்புணர்வு பெற்று பயனடைந்தனர்.
புதுவை மன்னாடிப்பட்டு கொம்யூன் ஆண்டியார் பாளையத்தில் சட்டப்பணிகள் ஆணையம், புதுச்சேரி ஈவ்ஸ் ரோட்டரி கிளப் மற்றும் வெஞ்சர் நபார்டு வங்கி சார்பில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. சட்டப்பணிகள் ஆணைய செயலாளரும் மாவட்ட நீதிபதியுமான நல்லதம்பி சட்டப்பணிகள் குறித்தும் பொதுமக்களுக்கு ஏற்படும் குறைபாடுகள் அதனை சட்ட ரீதியாக எவ்வாறு தீர்த்துக் கொள்வது குறித்து ஆலோசனை வழங்கினார். தொடர்ந்து ஆணைய ஆய்வு வழக்கறிஞர் அப்துல் ரஹீத், வழக்கறிஞர் தயாபதி ஆகியோர் சட்டப்பணிகள் குறித்தும் பல்வேறு அறிவுரைகளையும் வழங்கினர். நிறைவில் சட்டப்பணி ஆணைய உறுப்பினர் கீதா நன்றி கூறிய நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று சட்ட விழிப்புணர்வு பெற்றனர். புதுவை அரசு பள்ளிகளில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு நில வணிக உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் அமைச்சர் தியாகராஜன் பரிசு வழங்கினார். புதுவை அரசு பள்ளிகளில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு புதுவை மாநில நில வணிக உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. சங்க தலைவர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் செயலாளர் ராமலிங்கம் வரவேற்று பேசிட சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். துணைத் தலைவர் கலியபெருமாள் மற்றும் நிர்வாகிகள், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு தலா 7000, இரண்டாம் பரிசாக தலா 5000, மூன்றாம் பரிசாக தலா 3000 பரிசாக வழங்கப்பட்டது. புதுவை லாஸ்பேட்டை தொகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு விசுவாசமான ஒருவரை நியமிக்க கோரி வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியத்திடம் மனு அளித்தனர். புதுவை லாஸ்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியனை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் லாஸ்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி சிறப்பான ஓரிடத்தில் முன்னேறியுள்ளது என்றும், அதனை சீர்குலைக்கும் நோக்கோடு எதிர்க்கட்சிகளின் துணையுடன் வட்டார காங்கிரஸ் தலைவர் ராஜா ஈடுபட்டு வருவதாகவும், ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகியாக இருந்த அவர் தற்போதும் அந்த கட்சியுடன் தொடர்பு வைத்துள்ளதாகவும், எதிர்க்கட்சிகளின் துணையோடு கட்சியின் வளர்ச்சியை சீர்குலைக்க பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வரும் அவர் எந்த ஒரு கட்சி பணியையும் செய்யவில்லை. சிவக்கொழுந்து தலைமையில் லாஸ்பேட்டை தொகுதியில் பொதுக்கூட்டம் உள்ளிட்ட கட்சி தொடர்பான அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்று வரும் வேளையில் வட்டார தலைவர் பதவிக்கு நேர்மையான, விசுவாசமான, உண்மையான நபரை நியமிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. பணிமூப்பு பட்டியலை வெளியிடக் கோரி பட்டதாரி ஆசிரியர்கள் கல்வித்துறை வளாகம் முன்பு வாயில் கருப்பு துணி கட்டி தொடர் முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கத்தினர் கல்வித்துறை இயக்குநர், செயலர், கல்வி அமைச்சர், முதலமைச்சர் ஆகியோரிடம் கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் கோரிக்கைகள் நிறைவேறாததால் நீதிமன்ற உத்தரவுப்படி பணிமூப்பு பட்டியலை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி ஆசிரியர் தினமான இன்று கல்வித்துறை வளாகம் முன்பு ராசு ஜெயராமன் தலைமையில் சீனு மோகன்தாஸ், பாரி செல்வகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் வாயில் கருப்பு துணி கட்டி தொடர் முழக்க கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாகிகள் ஜெயராஜ், ரமணன், பாலகுமரன், சம்பத் ஆகியோர் கண்டன உரையாற்றிய போராட்டத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.